ஒரு 150cc-ல நேக்கடு டிசைன்ல சேல்ஸ்ல ஃபர்ஸ்டா இருக்கிற பைக்னா வந்து நம்ம யமஹாவோட MT-15 தான். அந்த இன்ஜினும் சரி, அதுல இருக்க ஸ்டைலும் சரி, எல்லாமே வந்து ஒரு வேற மாதிரியான லுக் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து அடிச்சுக்கவே முடியாது. சரி, அந்த லைன் அப்ல பாத்தீங்கன்னா இப்போ வந்து யமஹா சைட்ல இருந்து யமஹா MT-03 வந்து பைக் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம், என்னென்ன ஃபியூச்சர்ஸ்ல கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் பிரைஸ் செக்மெண்ட்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்க இப்போ நம்ம சேனல் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆளும் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன்ல இருந்து பாத்திரலாம். டிசைன் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு நேக்கடு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் டிசைன்ல கொடுத்துருக்காங்க இந்த MT-03. பிளஸ் சைட் ஆங்கிள் இருந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து MT-07 ஒரு டிசைன் இருக்கு. ஸோ அந்த இருந்து கொஞ்சம் இன்ஸ்பிரடான வந்த மாதிரி இருக்கு. ஃப்ரண்ட்ல வைஸ் எடுத்தீங்கன்னா USD சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஹெட்லைட் வந்து ஃபுல்லாவே வந்து LED கொடுத்துருக்காங்க. இப்போ வர எந்த MT சீரீஸ்லயுமே சரி அவங்க வந்து ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. பிளஸ் LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்கிறது வந்து ஓரளவு பாக்குறதுனால ஒரு ஸ்டைலிஷாவும் இருக்கு, நல்ல ஒரு லுக் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஹெட்லைட் ஃபேஸ் எடுத்துட்டீங்கன்னா இப்பயும் வந்து சிங்கிள் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க வித் டே டைம்ல ரன்னிங் DRL லைட்டோட வந்துருது. நெக்ஸ்ட் நீங்க அப்படியே டெயில் சைடுல எடுத்துட்டீங்கன்னா R15 V3 V4 இருக்கிற மாதிரி வந்து ஷார்ப் லுக் கொடுத்துருக்காங்க. பட் அதே ப்ராப்ளம் வந்து இந்த MT-03 வந்து வரக்கூடாது. என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு கீழே கமெண்ட் செய்ய சொல்லுங்க. ஸோ கண்டிப்பா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்ப ரீசெண்டா லான்ச் பண்ண எல்லா பைக்லயுமே வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றது என்னன்னா டெயில் செக்ஷன் வந்து உடையுது. ஸோ அதை வந்து கொஞ்சம் சரிப்படுத்துங்க, அப்டேட் பண்ணுங்க. பிளாஸ்டிக் வைஸ் வந்து ஓரளவு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம் யமஹா சைடுல இருந்து. நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் வைஸ் பார்த்தோம்னா டியூல் சேனல் ஏபிசி கொடுத்துருக்காங்க, LED லைட்னிங் கொடுத்துருக்காங்க, LCD இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வருது, ஸ்லிப்பர் கிளச், அப்சைட் டவுன் ஃபோர் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட வருது. இந்த செக்மெண்ட்ல மற்ற இருக்கிற எல்லா பைக்லயும் வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட அடிஷனல் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க, டிராக்ஷன் கண்ட்ரோல்ஸ், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்டது கொடுத்துருந்தாலும் பட் இந்த பைக்ல வந்து இதெல்லாம் வந்து மிஸ் ஆகுறது ஒரு டிஸ்அட்வான்டேஜாவே தெரியுது. சரி, நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்டேட்ல version 2 அந்த மாதிரி விடும்போது வந்து இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா நார்மலாக வந்து MT-15 version 1 பார்த்தீங்கன்னா எந்த ஃபியூச்சர்ஸுமே இல்லாமல் வந்துச்சு. அடுத்து வந்து version 2 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ் கொடுத்தாங்க. version 3 பார்த்தீங்கன்னா வந்து டியோ சேனல் ஏபிஎஸ் இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த சேனல் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. சரி பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு யமஹான்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல்லாக வந்து ரேசிங் சைட்லேயே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம எல்லாருமே வந்து நம்ம பைக்கை எடுத்துட்டு நம்ம டிராஃபிக் ரோட்லேயோ இல்லை வந்து நார்மல் ரோட்ஸில் கிராமத்து அந்த மாதிரி ரோட்டில் தான் ஓட்ட போகிறோம். யாருமே வந்து ட்ராக்லலாம் எடுத்து ஓட்ட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து மிஸ் ஆகிறது வந்து எனக்கு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் மாதிரியே தெரியுது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நெக்ஸ்ட் இன்ஜின் வைஸ் எடுத்துட்டீங்கன்னா R3 கொடுத்துருக்க சேம் இன்ஜின் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. 321cc பேரலல் ட்வின் சிலிண்டர் லிக்விட் கோல்ட் இன்ஜினோட வருது. இந்த பைக் ப்ரொடியூஸ் பண்ற பவர் வைஸ் பாத்தீங்கன்னா 40.4 PA பிரேக் ஹார்ஸ் பவரும், டார்க் வைஸ் எடுத்தீங்கன்னா 29.4 Nm டார்க் நம்மளுக்கு வருது, பிளஸ் 6-speed மேனுவல் கியர் பாக்ஸோட வந்துருது. யமஹா இன்ஜின் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ரிஃபைண்டாவே இருக்கும். அது எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட யமஹாவோட R15 தான். வெறும் வந்து 155cc தான், பட் பக்கா பிக்கப், 150+ டாப் ஸ்பீடு தான் போகுது. மைலேஜ் வைஸ் பார்க்கும்போது வந்து 45 KMPL இருக்காங்க. பிளஸ் இன்ஜின் வந்து நீங்க ஒரு நார்மலா ஒரு 1 lakh அழகா நீங்க வந்து கிராஸ் பண்ணலாம். எந்த ஒரு இன்ஜின் ப்ராப்ளம், எந்த ஒரு இன்ஜின் நாய்ஸ் எதுவுமே இருக்காது. ஆனா வந்து நீங்க ப்ராப்பரா வந்து சர்வீஸ் பண்ணணும், ப்ராப்பரா வந்து இன்ஜின் ஆயில் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும். ஃபைனலா ஒரு பிரைஸ் வைஸ் எடுத்துட்டீங்கன்னா இந்த பைக் வந்து 3.5 lakhs எக்ஸோரும் பிரைஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து அவைலபிள் ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து ஒரு மிட் வீக்ல வந்து லான்ச் பண்ற மாதிரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி வந்து R3 வந்து லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதே செக்மெண்ட்ல MT-03 பார்த்தீங்கன்னா வந்து லான்ச் பண்றது வந்து கொஞ்சம் ஒரு 2 months அப்புறம் கூட வரலாம். பட் நிறைய பேர் வந்து நேக்கடு சீரீஸ்லயும் போறாங்க, இல்லைன்னா வந்து ரேசிங் சீரீஸ்லயும் போறாங்க. ஸோ எது அவைலபிளா இருக்கும் அதை அவைலபிலிட்டி வந்து அவங்க மாத்திக்கோங்க. இந்த செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா Duke 390 வந்து நமக்கு 3.10 lakhs எக்ஸோரும் பிரைஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு. ஒரு 40,000 எக்ஸ்ட்ரா கொடுத்து எடுக்கணுமா? அதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா பேரலல் ட்வின் சிலிண்டர் இன்ஜின் இருக்கிறனால பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். பட் மைலேஜ் வைஸ் வந்து கொஞ்சம் டிராப் ஆகிறதுக்கு அதிகமாகவே இருக்கு. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.